ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடியோவை பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிருக்கும், எஸ்பிஓ ரீலான்ச் ஆயிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஓ நியூ ஆஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் நான் உங்களுக்கு லைவாக நம்ம எஸ்பிஓ நியூ ஆஃபீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை வந்து காமிச்சிடலாம். எல்லாம் வந்து நம்ம எஸ்பிஓவோட ஹெட் ஆஃபீஸ் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து லொக்கேஷனில் இருக்கும். ஸோ திருவண்ணாமலை நகராட்சி மத்திய பேருந்து நிலையம். ஸோ இதிலேருந்து தான் நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ இத்தனை நாள் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஓ எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து திரும்பிலாம் அது வராது அப்படிங்கிற மாதிரி கூட வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 100 days வந்து பிரேக் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 150-170 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக என்னோட கால்குலேட் படி அதுதான் நினைக்கிறேன். மேபி 200 days கூட ஆயிருக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரீஎன்ட்ரி கொடுக்குது. ஸோ இந்த கம்பெனியில் நமக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டோட எவ்வளோ பிளான்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி July 15th. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளான் வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஓவோட ஃபேமிலி மீட்டப்பும் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக ஹெட் ஆஃபீஸ் எப்படி இருக்குது, அது எப்படி நமக்கு வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு லொக்கேஷன். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போர்டோடு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எஸ்பிஓவோட ஹெட் ஆஃபீஸ். ஸோ உங்களுக்கு பேக் சைடில் எல்லா இடத்துலேருந்துமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பெரிய பேனர் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராகவே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபுல் பில்டிங், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 floor இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது, ஐ மீன் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஓ சங்கர் சாரோட ப்ளேஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபோட ப்ளேஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து எம்டி சாரோடது. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஆஃபீஸும். அண்ட் இதுதான் வந்து ஃபுல் பில்டிங்கோட பிக்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓ கொடுத்துருக்காங்க. யுவர் ட்ரீம் லைஃப் சர்ச் அண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதை லைவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் நிறைய கிராண்டாக வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிராண்டியராக இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு ஆஃபீஸுமே இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்டீரியர்ஸோட ஒரு எக்ஸைட்டடான ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் வந்து நான் பார்த்தது கிடையாது. பட் இந்த ஆஃபீஸ் ரியலி 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 ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். அந்த அளவுக்கு ஒரு லக்ஸூரியஸான லைஃப் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆஃபீஸை பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து போகும்போது ஆஃபீஸோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்பிஓவில் நமக்கு என்னென்ன விதத்தில் ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃப்லியேட் மார்க்கெட்டிங், ஒப்பீனியன், ஆன்லைன் கோர்சஸ், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், ஆட்ஸ் ப்ரொமோஷன், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இ காமர்ஸ் பிஸ்னஸ், இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான மெத்தடில் ஏர்னிங்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக வந்து இது இத்தனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது, ஸோ ஆஸ் யூஷுவல் நியூவாக ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் அல்லது நியூவாக வந்து வீடாக இருக்கட்டும் வெல்கம் அப்படிங்கிறது இருக்குல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கலர் லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலி வேறு லெவலில் இருந்துச்சும். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக ஒரு ஒரு பெரிய ஒரு பில்டிங்கே நம்ம வந்து வாங்கின போது எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது போக ப்ளஸ் எஸ்பிஓ பற்றின பேனர்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ப்ளஸ் இந்த பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சென்சார் மாதிரி வந்து வச்சுருக்காங்க, கேமரா சென்சார், ஓகேங்களா? இது பெரிய பெரிய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஐடி கம்பெனிஸில் இந்த மாதிரி சென்சார் வச்சு தான் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே சேம் மெத்தட் நம்ம எஸ்பிஓ நியூ ஹெட் ஆஃபீஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சென்சார் வச்சா டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோர் ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் தான் வந்து இதுவும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஓ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து நம்மளோட ரிசப்ஷனிஸ்ட், அதாவது ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் யாராவது வந்து எஸ்பிஓவை டைரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளேஸில் தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் யாரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டைரெக்டாக போயிட்டு மீட் பண்ணிக்கலாம்.
இதுதான் வந்து ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம ஆஃபீஸோட நேம் ப்ளஸ் கலர் ரைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து க்யூட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விநாயகர் சிலையை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சில்வர், அதாவது சில்வர் சொல்லுவேன், கண்ணாடி கிளாஸ் போட்டு அதில் வந்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து குத்துவலுக்கு வச்சு ஏற்றுவாங்களே, ஸோ அதுக்காக தான் இந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் தான் வந்து எடுத்தது ஓகேங்களா, ஸோ என்னால் ஃபுல் வீடியோவாக வந்து மேக் பண்ண முடியலை, ஸோ அதனால தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து எடுத்திருக்கேன், அதை நான் அப்படியே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ அப்படிங்கிற அந்த லோகோவை வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ரிசப்ஷன் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து மேலே தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது வந்து போக போதும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எப்படி இருக்குது, யார் யார் வந்து அதில் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்க இருக்கிற இந்த ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து சங்கர் சார் வந்து இருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ரூம்ஸையும் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பர்பான குவைட்ஸ் எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஹலோ டீம் மெம்பர்ஸ், த கிரேட்டஸ்ட் ஆசட் ஆஃப் எஸ்பிஓ இஸ் அவர் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ், எஸ்பிஓ டீம் இவங்க வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான குவைட்ஸை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அட்மின் டீம் வந்து ப்ளேஸ் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து எஸ்பிஓட லோகோவாக இருக்கட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நேமாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சில குவைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து ஒரு குட் லீடர் எப்படி இருக்கணும், ஸோ எப்படிப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், அண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் மீட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவோட மீட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து நடக்கும். ஸோ டீம் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது இங்கே தான் வந்து இருக்கும். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து எஸ்பிஓ டீம் மீட்டிங் வந்து வித் லீடரோட வந்து நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து அங்கே வந்து போய் கலந்துக்க முடியாதனால பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் லீடர்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரூமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெடியாகவே. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஓ கமாண்டர், அதாவது திஸ் பிளேஸ் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பார்ட் ஆஃப் எஸ்பிஓ, நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணவங்களாக இருக்கட்டும் அண்ட் இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக ஒரு நாள் வந்து வரும். ப்ளஸ் இந்த பிளேஸில் நீங்கள் வந்து உட்காரதுக்கான டேட்டும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து வந்துடும். எந்த அளவுக்கு உங்களால் வந்து குயிக்காக வந்து நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ப்ளஸ் எஸ்பிஓ ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன போர்டு கொடுத்துருக்காங்க. And a team is not a group of people that work together. A team is a group of people who trust each other. அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து சின்ன சின்ன குவாய்ட்ஸை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான லோகோஸ் வச்சு வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஆசமாக வந்து இருந்துச்சு. தென் ஃபைனலாக இது பார்த்தீங்கன்னா வந்து சிஇஓ, அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஹெட்டு எம்டி சரி இருப்பார் இல்லையா சிஇஓ, ஸோ அவரோட பிளேஸ் வந்து இது செகண்ட் ஃப்ளோரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்பிஓ நியூ ஆஃபீஸ். ஸோ எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அண்ட் கிராண்டியராக வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓவோட ஜஸ்ட் ஆஃபீஸ் டூர் மட்டும்தான் வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. இனிமேல் தான் எஸ்பிஓவோட பிளானை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் மேபி உங்களுக்கு ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ளேயே வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து பிளான் டீட்டெயில்ஸ் வரப்போகுதே, லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்த அடுத்த செகண்ட் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். இமீடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கிற பீப்புள்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம எஸ்பிஓ வந்ததுக்கப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் போயிட்டு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இந்த பிளேஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிவிடுவாங்க. எப்போ நீங்கள் எந்த டைமிங்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்ட் தென் போய் அங்கே போய் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.